அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பருப்பு போலி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கால் கிலோ கடலைப்பருப்பை கழுவிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடிட்டு 5-6 விசில் வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த கடலைப்பருப்பு வந்து உங்களுக்கு நல்லா வேகும். ஏன்னா கடலைப்பருப்பு வந்து உங்களுக்கு ஹார்டாகவே இருக்கும். அது நல்லா வேகணுன்றதுக்காக தான் நான் ஒரு 6 விசில் வச்சுக்க சொன்னேன். இப்போ நான் 6 விசில் வச்சாச்சு. பாருங்கள் கடலைப்பருப்பு நல்லா வெந்திருக்கு. ஒரு பருப்பு எடுத்து இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா மெசஞ்சு வருது பாருங்கள். இந்த டைமில் வந்து இதை நல்லா வடிகட்டிடுங்க. தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. நல்லா வடிகட்டிட்டு இதை ஒரு பிளேட்டில் வச்சு நல்லா ஆற வச்சுடுங்க. ஏன்னா தண்ணி வந்து கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. அதனால தான் கொஞ்சம் நேரம் நல்லா ஃபேன் காற்றுல ஆற விட்டுருங்க. இப்போ மைதா மாவு எடுத்திருக்கேன். இப்போ மைதா மாவில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. இதுலேயும் கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த எல்லோயிஷ் கலர் கிடைக்கும். அதுக்காக தான் இப்போ உப்பு மஞ்சள் தூளெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணி மாவை நல்லா பிசைஞ்சுக்குங்க. ரொம்ப சாஃப்டாக வரணும். போலிக்கு மட்டும் உங்களுக்கு மாவு வந்து ரொம்ப சாஃப்டாக வரணும். அதனால் இப்போ நான் பாருங்கள் கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி நல்லா சேர்த்துட்டு மேலோட்டமாக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுங்க. ஊற்றிட்டு ஒரு மணி நேரம் அப்படியே ஊற வச்சுருங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ நைஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கையில் ஒட்டுற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு ஒரு மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. இப்போ வேக வச்ச பருப்பை மிக்ஸியில் போட்டு லைட்டாக கொரக்கொரப்பாக அரைச்சி எடுத்துருக்கேன். இது கூடவே வந்து பாகு வெள்ளத்தை நான் கையிலேயே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை சின்ன சின்ன உருண்டைகளாக நாம் பிடிச்சி எடுத்துக்கலாம். இதுதான் நம்ம வந்து அந்த போலி மாவுக்குள்ளே வந்து ஸ்டஃப் பண்ண போகிறோம். இதே போல் நான் மற்ற பருப்பையும் இதே மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன் பாருங்கள். இதில் கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாதுங்க. அதனால தான் இப்போ பாருங்கள் நம்ம வந்து மாவு கலந்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இது நீங்கள் வெறும் கையில் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கையில் ஒட்டும். அதனால் முதல்ல வந்து கையில் கொஞ்சமாக எண்ணெயை அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக வந்து நீங்கள் இந்த மாவை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி கொடுக்கணும். கையில் எண்ணெய் தடவுனா தான் உங்களுக்கு ஒட்டாமல் வருங்க. இது இப்போ இதுக்குள்ளே நாம் உருட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பருப்பு உருண்டையை எடுத்து உள்ளே வச்சுட்டு அப்படியே ஸ்டஃப் பண்ணுங்கள். எல்லா பக்கமும் இந்த மாதிரி மாவு வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா உருட்டி எடுத்துக்குங்க. இதே போல் அடுத்ததும் உங்களுக்கு எப்படி செய்யணும்னு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி எல்லா மாவையும் நீங்கள் ரெடி பண்ணி உள்ள பருப்பு உருண்டை வச்சு இந்த மாதிரி ரவுண்டாக உருட்டி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் கையில் நல்லா எண்ணெய் வந்து அப்ளை பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த மாவு வந்து ஒட்டாத வருங்க, இல்லைன்னா நல்லா ஒட்டும். இப்போ பாருங்கள் அதே மாதிரியே நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு உருட்டி எல்லாமே அதே மாதிரியே எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு பட்டர் ஷீட், அப்படி இல்லைன்னா நான் வந்து ஒரு மைக்கா கவர் தாங்க எடுத்திருக்கேன். இல்லை பால் கவர் கூட நீங்கள் எடுக்கலாம். அதில் கொஞ்சமாக எண்ணெயை தடவிட்டு நம்ம உருட்டி வச்சுருக்கேன் இந்த உருண்டையை இதில் போட்டு லைட்டாக முதல்ல ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ இது மேலே அந்த கவரை மூடி மறுபடியும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒட்டாமல் வரும். பாருங்கள் நான் எப்படி பண்ணியிருக்கேன். அதே மாதிரி மேலே ஒரு கவர் போட்டு இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் வந்துடும். இந்த போலி செய்யும்போது மட்டும் நாம் கொஞ்சம் பொறுமையாகவே செய்யணுங்க. அப்படி இல்லைன்னா நமக்கு உள்ளே ஸ்டஃப் பண்ணதெல்லாம் வெளியே வந்துடும். இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சி கொடுங்க. இந்த மாதிரி தேய்ச்சிட்டு மேலே நம்ம மூடி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த கவரை நீங்கள் அப்படியே எடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு ஒட்டாமல் வரும். பாருங்கள் நான் எப்படி எடுக்கிறேன்னு. இந்த மாதிரி எடுக்கணும். எடுத்துகிட்டு இதை அப்படியே எடுத்து நீங்கள் தவாவில் போடணும். இப்போ தவாவில் போட்டாச்சு இல்லைங்களா, இதை சுற்றி கொஞ்சமாக எண்ணெயை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு உடனே திருப்பாதீங்க, இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். அதுக்கப்புறமா நீங்கள் திருப்பி போட்டு மறுபடியும் எண்ணெய் ஊற்றணும். நம்ம அழுத்தெல்லாம் கொடுக்கக்கூடாது, அப்படியே நீங்கள் வேக வச்சு எடுக்கணும். இப்போ பாருங்கள் மறுபடியும் எண்ணெய் ஊற்றிட்டு ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு எடுத்தீங்கன்னா சூப்பரான ஸ்வீட் பருப்பு போலி ரெடி. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.